ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சிறகுகள். இன்றைக்கி நம்ம சேனலில் கோட்டூர் திருவிழாவோட விலாக் 4 வந்து பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து புதன்கிழமை காலையிலேருந்து விலாக் எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ புதன்கிழமை தான் வந்து நம்ம திருவிழாவும் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஸோ இன்றைக்கோட இந்த திருவிழா விலாகும் வந்து உங்களுக்கு முடிஞ்சிருது. ஸோ காலையில் எழுந்ததுமே ஆளுக்கு ஒரு வேலையை பார்க்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஏன்னா நல்லா தூக்கம் வரும் அந்த டைமில், வந்து கரெக்டாக ஒரு 4-5 மணி போலலாம் பாட்டு போட்டு எழுப்பி விட்ருவாங்க. கரெக்டாக ஸ்பீக்கரும் வந்து எங்கள் பெரியம்மா வீட்டில் அந்த வேப்ப மரத்தில் தான் கட்டி வச்சுருந்தாங்களே, அதனால எழுந்தாச்சு. இந்த குட்டீஸுங்க மட்டும் தூங்கினாங்க, அவங்க கூட சேர்ந்து அகிலாவும் தூங்கி இப்போ தான் மேடமும் எந்திரிக்கிறாங்க. சமயம்லாம் சரியான தூக்கம். அது முடிச்சுட்டு காலையிலைக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் வைக்க ஆரம்பித்தாச்சு. ஸோ இட்லி, அப்புறமா வந்து நேத்திக்கு உள்ள அந்த மட்டன் குழம்பு, நாட்டுக்கோழி குழம்பு, இது எல்லாமே இருந்தது. அது போக சட்னி, அப்புறமா கேசரி பாத் மட்டும் கொஞ்சம் செஞ்சுக்கிட்டோம். எவ்வளோ வெரைட்டி இருந்தாலும் இந்த குட்டீஸுங்க மட்டும் சாப்பிட்றதே கிடையாது. நம்ம என்ன தான் விதவிதமாக செஞ்சு வச்சாலும் அவங்க எப்படியாவது அதை வந்து சாப்பிடாமல் விட்டுடுறாங்க. ஏன்னா கேசரி பாத் இருக்குது, இட்லி இருக்குது, சட்னி இருக்குது, குழம்பு இருக்குது. ஆனாலும் அவங்களுக்கு வந்து இப்போ சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு பக்கத்துலேருந்து சொல்லிகிட்டே இருக்கணும். அதுக்கப்புறமா வந்து சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு மத்தியானத்துக்கு சமைச்சு வச்சுட்டு கரகம் வந்து தூக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம். மது வந்து இங்கேருந்து தூக்கிட்டு போயிட்டு ஊரணியில் நம்ம வந்து கொட்டணும். அதுக்காக நம்ம வந்து இப்போ கிளம்பிட்டோம். அங்கேயும் வந்து மேலெல்லாம் கொட்டி ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து மது தூக்கிறதுக்காக கோவிலுக்கு போகலாம். பெரியப்பா வந்து டான்ஸ் நல்லா ஆடுவார், அதாவது அவருக்கு தெரிஞ்ச டான்ஸை அவர் நல்லா ஆடுவார்.
பாட்டுமே வந்து நல்லா பாடுவார். இந்த கும்மி பாட்டு அப்புறமா வந்து சினிமா பாட்டு எல்லாமே நல்லா பாடுவார். ஸோ அவர் வந்து கொஞ்சம் நாங்கள் என்கரேஜ் பண்ணிட்டோம், ஆடுங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டோம்னா அவர் போதும், அவர் ஃபுல்லாக ஆட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அவங்க கூட சேர்ந்து அகிலா நான் சும்மா கொஞ்ச நேரம் வீட்டில் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக டான்ஸ்லாம் பண்ணிவிட்டு மது தூக்குறதுக்காக வந்துட்டோம். பெரும்பாலும் வந்து மது தூக்கும் போது மத்தியானம் ஆயிரும், வெயில் சரியான வெயிலாக இருக்கும், அந்த டைமில் தான் வந்து தூக்கிட்டு போகிறது. கால்லாம் பயங்கரமாக சுட ஆரம்பிச்சிரும். இந்த வருஷம் வந்து ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருந்தாங்க, என்னென்னா வாட்டர் டேங்க்கை வந்து அந்த லாரி வர வச்சு அதுலேருந்து தண்ணி முன்னாடி வந்து போடுற மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் அந்த சூட்லேருந்து நாங்கள் தப்பிச்சோம்னு சொல்லலாம். பார்த்த பார்த்தது தாரிகா. சம்ரோத் தனி ஓம் சக்தி சமயங்க எப்படாங்கெல்லாம் ஒயிட் அண்ட் ஒயிட்ல தான் தெரியல.
பண்ணி ஐஸ்கிரீம் விட்டு வேற எதுவும் சாப்பிட கூடாதா? கூலிங்கா ஐஸ்கிரீம் தான் சாப்பிடணும். யார் வேணாலும் வாங்கி கொடுக்கலாம், ஆனா கூட பிறந்த அண்ணன் தம்பி நம்ம ஊரணி கிட்ட வந்துட்டோம். ஊரணியில தான் வந்து இந்த மது எல்லாமே நம்ம அதுல போடுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் இந்த மது எல்லாம் இறக்கி வச்சு கொஞ்ச நேரம் இங்க கும்மி கொட்டிட்டு அதுக்கு பிறகுதான் எடுத்துட்டு போயிட்டு அங்க கொட்டுறது. ஸோ அந்த கேப்ல வந்து ஐஸ்கிரீம் ஜூஸ் அது இதுன்னு இருக்கும். பெரும்பாலும் மோஸ்ட்லி வந்து ஐஸ்கிரீம் தான் வாங்கி சாப்பிடுறது. அதனால என் தம்பிக்கிட்டையும் எங்க வீட்டுக்காரர்கிட்டையும் ஐஸ்கிரீம் வேணும் அது ரூல்ஸ் அப்படி இப்படின்னு சும்மா நான் சொல்லி வச்சேன். பட் எப்படி இருந்தாலுமே ஐஸ்கிரீம் வந்து வாங்கி தந்துருவாங்க. இந்த கேப்ல வந்து கும்மி கொட்டுறோமோ இல்லையோ எல்லாருமே வந்து ஐஸ்கிரீம் தான் சாப்பிடுறது. ஏன்னா வெயில் வந்து பயங்கரமா இருக்கும். அவ்வளவு தூரம் நடந்து வந்ததுக்கு அதுக்கும் ஐஸ்கிரீம் தான் சாப்பிடணும்னு தோணும். அந்த இடத்துல நிறைய ஐஸ்கிரீம் வண்டி இருக்கும். அது வரும்போதே நம்ம பார்த்து வாங்கி சாப்பிட்டுருவோம். அந்த அளவுக்கு இருக்கும் அந்த வெயில். சமீமா வந்து நைட்டுக்கு நல்லா மது தூக்குனா, இப்போ வந்து அவளுக்கு இந்த வெயிலில் வந்து தூக்கிக்கிட்டு வர முடியல, ரொம்ப டயர்டாயிருச்சு. ஐயோ எப்போ இது இறக்குவீங்க எப்போ இறக்குவீங்கன்னே கேட்டுட்டு வந்துட்டு இருந்தா அகிலா வந்து பிடிச்சிட்டு வந்துட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து இங்கே மதுவெல்லாம் கொட்டிட்டு அதில் வந்து தண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே வீட்டுக்கிட்ட இருக்க கோவிலில் சுற்றி ஊற்றணும். ஸோ அப்போ போகும்போது அவளுக்கு அந்த வெயிட்டெல்லாம் தூக்க முடியல சமயக்கு. அதுக்கு பிறகு எங்கள் பெரியம்மா தான் கொஞ்சம் நேரம் தூக்கிட்டு வந்தாங்க. மது எல்லாமே வந்து அந்த பெரிய ஊரணியில வந்து கொட்ட மாட்டாங்க, ஏன்னா தண்ணி எல்லாம் ஸ்பாயில் ஆயிரும் அப்படின்ட்டு. பக்கத்திலே வந்து ஒரு சின்ன குட்டை மாதிரி இருக்கு, அங்கேயும் தண்ணி இருக்கும். ஸோ அதில் தான் வந்து கொட்டுவாங்க. நம்ம கொட்டுறதுக்கு முன்னாடி ஏற்கனவே வந்து முளைப்பாரி, அப்புறம் இன்னொருத்தவங்க வந்து மது எல்லாமே அதில் போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம கொட்டினோம். நம்ம போகும்போது இந்த தடவை வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, மத்தியானம் லேட்டாக தான் போனது. ஸோ இதுக்கப்புறமா வந்து தண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டுக்கிட்ட இருக்க அந்த கோவில் இருக்குல்ல அங்கே வந்து ஃபுல்லாக தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லாருமே மஞ்சோரிட்டு பார்க்க வந்துடுவோம். ஸோ இதோட வந்து சம்ருத்தப்பா அருண் எல்லாருமே வந்து இங்கே நின்றுட்டாங்க மஞ்சோரிட்டு பார்க்குறதுக்காக. ஸோ நாங்கள் மட்டும்தான் வந்து வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு, இங்கேருந்து நடந்து போகிறதே வீட்டுக்கு போகிறதே டயர்டாயிரும். அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு மஞ்சோரிட்டு பார்க்க நடந்து வேற வரணுமா, அதனால கொஞ்சம் நாங்கள் வரும்போதெல்லாம் மஞ்சோரிட்டு முடிஞ்சிருச்சு. சம்ருத் அப்போ தான் வந்து வீடியோஸ்லாம் எடுத்து வச்சுருந்தாங்க. ஸோ அதையும் இதில் கவர் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக பாருங்கள். இது வந்து மஞ்சோரிட்டுக்கு முன்னாடியே காலையில் மது தூக்குறதுக்கு முன்னாடி காலையிலே ஒரு 8-9 மணி இருக்கும். அப்போல்லாம் வந்து சம்ருத் அவங்க அப்பா அப்புறமா எங்கள் அக்கா பையன் மூணு பேருமா சேர்ந்து ஊருக்குள்ளே ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலாம், மாடெல்லாம் கொண்டுட்டு வருவாங்கல்ல அதை, ஸோ அதெல்லாம் வந்து பசங்களுக்கு போய் காட்டிட்டு வரேன் அப்படின்ட்டு மூணு பேரும் போயிட்டு இருந்தாங்க. அப்போ தான் நிறைய பேர் வந்து மாடு வந்து மஞ்சரட்டுக்காக பிடிச்சிட்டு வந்துட்டு இருந்தாங்களாம். ஸோ எனக்கு வந்து மஞ்சரட்டு நிற்கிறதுக்குனே தெரியாது, ஏன்னா முதல் நாள் தான் தெரியும். அதுக்கு முன்னாடி வர எலெக்ஷன் இருக்கிறனால ஆர்டர் வந்து இன்னும் வாங்கலை அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா ஆர்டர் கிடச்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ முதல் நாள் தான் எனக்கும் மஞ்சரட்டு இருக்குன்னே தெரியும். இதுதான் வந்து தொழு மஞ்சரட்டு நடக்கிற இடம். மாடெல்லாம் இங்கே தான் வந்து கொண்டுட்டு வருவாங்க. ஸோ இதெல்லாம் போயிட்டு அவங்க எடுத்துகிட்டு வந்தாங்க. அவங்க போகும்போது மாடெல்லாம் கொண்டுட்டு வரல, ஏன்னா இவங்க சீக்கிரமே போனதுனால அப்போ தான் எல்லாருமே மாடெல்லாம் பிடிச்சிட்டு வந்து அங்கங்கே மரத்துலலாம் கட்டி வச்சுருந்தாங்க. சுத்தமான
பக்தர்கள் அதை வாங்கி சர்வீஸ் செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள். ஆல்மோஸ்ட் கடையெல்லாம் கொஞ்சம் எடுக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு மதியானத்தோட முடியுது அப்படின்ட்டு. மாடு வந்து நாங்கள் மது தூக்கிட்டு போகும்போதே மாடெல்லாம் அவுத்து விட்டுட்டாங்க. இடையில ரோட்லலாம் வந்துருச்சு மாடு, பயமா இருந்துச்சு. இந்த மஞ்சரெட்டைனா செம்ம பெரிய மஞ்சரெட்டை, நிறைய மாடு வந்துருந்துச்சு இங்க. அதே மாதிரி கூட்டமும் பயங்கரமா இருந்துச்சு. சரியான சமூக இங்கே வந்து நம்ம ஓரமாக நிற்கிறதுக்கு மாதிரியான சேஃப்டி வந்து அவ்வளவா இல்லை. ஏன்னா ஃபுல்லாக வயல் வரப்பாக தான் இருக்குது. நிறைய பேரை வந்து மாடு முட்டிருச்சுன்னு சொன்னாங்க. நிறைய பார்த்துட்டு இருந்தவங்க, நிறைய வயசான பாட்டி தாத்தா அந்த மாதிரி உள்ளவங்களெல்லாம் முட்டிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் வந்து மஞ்சரட்டு முடிஞ்சிட்டு தான் போனோமே. அதுக்கு முன்னாடி அருணும் இவங்க அப்பாவும் மட்டும் போயிட்டு பார்த்துட்டு வந்தாங்க. இவங்க ஒரு ரெண்டு மூணு தடவை வந்து பைக்லேயே வந்து வந்து கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தாங்க. ஏன்னா மாடு வந்து அவுத்து விட்டு ரோட்லலாம் வந்துட்டே இருந்துச்சு நாங்கள் மது தூக்கிட்டு போகும்போதே. அதனாலே வேறு பயம் வேறு. அதுவும் இங்கே நிறைய பேரை வந்து முட்டிருந்துச்சு, நிறைய மாடு வந்து வந்துருந்துச்சான். ஸோ பார்க்கும்போதே கொஞ்சம் பயமாகவே இருந்துச்சு போயிட்டு வர்றதுக்கே. கூட்டமும் பயங்கரமாக இருந்துச்சு. இது சரியாக போயிட்டு வண்டியில் அருண் நீங்க அருண் இல்லையா முன்னாடி. நாங்க மஞ்சரட்டு பார்க்க போறோம்னு போனோம். ஆனா ரொம்ப லேட்டா போயிட்டோம். அதுக்குள்ள மாடெல்லாம் அவுத்து முடிச்சிட்டாங்க. போகும்போது ஒரு ஒரு ரெண்டு மாடு மட்டும் ரோட்ல ஓடி வந்துச்சு, அதை மட்டும் பார்த்தோம். ஆனா ரொம்ப பயம் அங்க ரோட்ல போகும்போதே. நம்ம ஆப்போசிட்ல வந்து ஓடி வந்துட்டு இருக்கு, அதனால ரொம்ப பயமா இருந்துச்சு. போயிட்டு கொஞ்ச நேரத்துல வந்து நடந்து வந்துட்டோம் வீட்டுக்கு. வர்றதுக்குள்ளே எல்லாருக்குமே வந்து சாப்பாடு வச்சுட்டாங்க. நிறைய கெஸ்ட் எல்லாரும் வந்துட்டு போயிட்டாங்க. நாங்கள் லாஸ்ட்டாக வந்து எங்கள் அக்கா ஹஸ்பண்ட் வந்து ஊர்லேருந்து வந்துருந்தாங்க, எங்கள் மச்சான். ஸோ
அவங்கள மட்டும்தான் லாஸ்ட்டாக பார்த்தோம் நாங்கள் வந்து. அதுக்கு முன்னாடியே நிறைய பேர் வந்துட்டு போயிட்டாங்க. ஸோ இதோட நம்ம விலாகும் முடியுது. விலாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்கள் மொபைலுக்கு வரும். நான் இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.